பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது வருகிற 18ஆம் தேதி துவங்க இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 10 இடங்களிலே தினந்தோறும் ஏறத்தாழ ஒரு 17 நாள் நடப்பதற்கான திட்டம் அந்த திட்டம். அதை துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு வர இருக்கிறார்கள். காலையிலே சரியாக 18ஆம் தேதி காலையிலே சரியாக 9:30 மணிக்கு அந்த திட்டம் துவக்கி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2 வார்டுகளிலே இருந்து மட்டும் மனுக்கள் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த நாளிலிருந்து தினந்தோறும் 10 இடங்களில் 17 நாள் தொடர்ச்சியாக மனுக்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இங்கே முதல் கட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சில பேரிடத்தில் மனுக்களை பெற்று அந்த மனுக்களை உரிய துறைக்கு கொடுத்து அந்த துறை 30 நாட்களுக்குள்ளே அதன் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் அந்த மனுக்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெறுகிறார்கள். இங்கே ஏறத்தாழ ஒரு 2000-2500 பேர் அமர்வதற்கான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் மனுக்களை பெறுவதற்கும் உரிய துறைக்கு அனுப்பி வைப்பதற்கும் அந்த அடிப்படை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் வயதானவர்களும் இருக்கலாம் என்ற காரணத்தால் மருத்துவ முகாமும் இங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி உணவு முதல் கொண்டு அத்தனையும் இங்கே கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 18ஆம் தேதி சரியாக 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இங்கே துவங்கி இது முடிந்த பின்னாலே இங்கேருந்து செம்மொழி பூங்கா அடிக்கல் நாட்டுவதற்காக செல்கிறார்கள். அந்த செம்மொழி பூங்கா நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல ஏறத்தாழ ஒரு 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்கான ஏற்பாடும் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் இந்த பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையான எல்லா வசதிகளும், அதாவது பொதுமக்கள் வருவதற்கு சிரமம் இல்லாமல் அவர்கள் வந்து சில கொஞ்ச நேரம் இங்கே இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும், அதே போல் அவர்களுக்கு அந்த ரெசிப்ட் கிடைச்சிடும், அதற்கு பின்னாலே எந்த துறையிலே அந்த மனு போயிருக்கிறது என்று அந்த துறையின் சார்பாகவும் ரசிப்ட் கிடைச்சிடும். எனவே அவர்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதுக்கும் வசதியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ரசதியை பொறுத்தவரை அரசிலிருந்து என்ன பணிகள் நடந்திருக்கிறது அதை வேகப்படுத்துவதற்காக, அதை ஆய்வு செய்வதற்காக, இதெல்லாம் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டம் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இது ஒரே மாதிரியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள்.